ஆஜி பிரவோ வினுஷா கிட்ட இருந்து கத்துக்க வேண்டியது நிறைய இறக்கம் போல இருக்கு அவர் பேசுறதை வச்சு பார்த்தா ஒரு ரிவியூவரோட சாயல் தெரியுது ஒரு கொண்டேஸ்தானா தப்ப தட்டி கேட்கணும்னா ரெண்டு பக்கத்தையும் தட்டி கேட்கணும் வெளியில யாரு ஃபேவரட்டோ அவங்க பக்கம் போய் சாயறது ரொம்ப ஈஸி வினுஷாவை பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் சரி அர்ச்சனாவையும் சரி பூர்ணிமாவையும் சரி சுட்டியும் காட்டுறாங்க தட்டியும் கேக்குறாங்க ஆமா ஆஜி பிராவோ ரெட் கார்டு எதுக்காக கொடுத்தாரு அவர் பார்க்கலன்னா திரும்பி போய் பார்க்க சொல்லுங்க ரெட் கார்டு கொடுத்ததுக்கு வருத்தப்பட்டான் பிரதீப் கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டியது தானே எதுக்கு அர்ச்சனா கிட்ட பேசிக்கிட்டே பதிவு பண்றாரு அந்த கேர்ள்ஸ நம்மனைனால தான் சொல்றாரு வந்ததுல இருந்தே அந்த கேர்ள்ஸ் கூட நல்லா என்டர்டெயின்மெண்ட் பண்ணலையா பண்ணதெல்லாம் பண்ணிட்டு உங்க பேரை அச்சனாவை வச்சு கிளியர் பண்ணிக்கிறீங்களா டூ லேட் அச்சனா மாயா கிட்ட பேசி நடந்ததுக்கெல்லாம் கிளியர் பண்ணி சாரியும் கேட்டுட்டாங்க இப்ப போய் மறுபடியும் ஆஜய் பிரபு கிட்ட மாயாவை பத்தி பேசுறது அவங்களுடைய ட்ரேட்மார்க் எங்கேயாவது ஒரு இடத்துல தப்பு பண்ணியிருந்தான் அதுக்கு ஒரு எக்ஸ்கூஸை தேடி அதை கேமரா முன்ன பதிவு பண்ணுறது அவங்களுக்கு கைவந்த கலை மாயா கிட்ட சாரி கேட்டது வெளியே தப்பாக போயிருக்குமோன்னு இப்போ அவங்களுக்கு ஒரு டவுட்டு அதனால மாயா பூர்ணிமா வந்ததுலருந்தே அவங்களை இக்னோர் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷனை பண்ணுறாங்க மாயா எப்பவுமே பூர்ணிமா தான் எல்லா இடத்துலையும் பதிவு பண்ணியிருக்காங்க வந்தவர்களாலே இவ்வளவு கலக்கம்னா வரப்போபவர்கள் என்னென்ன செய்வார்கள் என்பதை பார்ப்போமே இன்னைக்கு அவ்வளோதான் நாளை சந்திப்போம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பட்டனையும் தட்டி விட்டுடுங்க பாய்